Hi friends, Assalamu alaikum. Welcome to Sameema's World. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கிளி பரோட்டா. இப்போ ரொம்பவே ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற இந்த கிளி பரோட்டாவை பொதி பரோட்டா இல்லனா வாழை இலை பரோட்டான்னு கூட சொல்வாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. First நம்ம வாழை இலையை இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டி எடுக்கும்போது தான் நம்ம பொதி பண்ணும்போது இந்த வாழை இலை உடையாம இருக்கும். அதுக்காக தான் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. Podhi Parotta பண்றதுக்கு நான் பரோட்டா எடுத்துக்கறேன் chicken chops சால்னா அப்புறம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டி எடுத்த வாழை இலைக்கு மேல ஒரு பச்சை வாழை இலையை சேர்த்துக்கலாம் அதாவது வாட்டாத பச்சை வாழை இலையை சேர்த்துக்கலாம் பச்சை வாழை இலையை வைக்கும்போது தான் நமக்கு பரோட்டால வாழை இலையோட வாசனை சேர்ந்து நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதல நான் ஒரு பரோட்டா வச்சிருக்கேன் இது மேல ஃபர்ஸ்ட் நான் வந்து சால்னா ஊத்திக்கிறேன் இப்போ நான் இது மேல chicken chops வைக்கிறேன். இதுல chicken தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. mutton, chicken, beef நீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க ஆப்ஷன் தான். நான் இன்னைக்கு chicken யூஸ் பண்ணியிருக்கேன். பரோட்டா சால்னா chicken எல்லாமே இன்னைக்கு ஹோம்மேட் தான். ஓகே, இது மேல நான் இன்னும் ஒரு பரோட்டா வச்சு இன்னும் கொஞ்சம் சால்னா சேர்த்துக்கறேன். சேர்த்தாச்சு. இது மேல நான் இன்னொரு பரோட்டா வச்சு ஃபைனலா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்க போறேன். சேர்த்தாச்சு. இப்போ இத நல்லா பொதி பண்ணிக்கலாம் சைடுல எல்லாம் கேப் இல்லாம நீட்டா இந்த மாதிரி எடுத்து இத நல்லா டைட்டா நம்ம கட்டிக்கலாம் தமிழ் and மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இத கிளி பரோட்டான்னு சொல்லுவோம் ஏனா தமிழ் வேர்ட் கிளிங்கிறது தமிழ் வேர்ட் தான் அதாவது பொதின்னு அர்த்தம் அதனால தான் இது கிளி பரோட்டான்னு சொல்லுவோம் ஆர் பொதி பரோட்டான்னு சொல்லிக்கலாம் வாழை இலை பரோட்டான்னு சொல்லிக்கலாம் एक्चुअली செட்டிநாடுல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரன்ட்ல இந்த வாழை இலை பரோட்டா ரொம்பவே ஃபேமஸ் இப்போ நான் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பார்சல் ரெடி பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வாட்டின வாழை இலை எடுத்துக்கறேன் அதுக்கு மேல இன்னொரு பச்சை வாழை இலை சேர்த்துக்கறேன் அதுல பரோட்டா சால்னா அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு இதல நான் மேல வெங்காயம் வச்சிருந்தனால அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்புறம் தான் தோணுச்சு எல்லா லேயர்லயுமே இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம்னு அவ்வளவு நல்லா இருந்துச்சு மறுபடியும் இது இந்த மாதிரி நல்லா கட்டிக்கலாம் எல்லா சைடுல இருந்தும் வாழை இலையை எடுத்து நல்லா டைட்டா கட்டிக்கோங்க ஓகே பொதி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம தவாவை ஹீட் பண்ணிக்கலாம் நான் நார்மலா இந்த தவாவை தான் தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் தோசை ஊத்துறதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டேன் சோ அந்த தவாவை தான் ஹீட் பண்ணியிருக்கிறேன் அது நல்லா ஹீட் ஆனதும் இது மேல நாம ரெடி பண்ணியிருந்த பொதியை வச்சிரலாம் வச்சு எல்லா சைடும் நல்லா ஈவனா ஹீட் ஆகணும் நம்ம வாழை இலையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நாம இத நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் திருப்பி வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெடி ஆனதும் நம்ம இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நம்மளோட பொதி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணும்போதே செம்ம வாசனையாக இருந்துச்சு வாழை இலையோட பரோட்டா சேர்ந்து செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்னால் வெயிட் பண்ணவே முடியல ஆக்சுவலி அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு எனக்கு ஒரே ஒரு குறை தான் வெங்காயம் மட்டும் எல்லா லேயர்லையும் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்